சம்மர் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி சாக்கோபார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சாக்கோபார் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பொதுவாக நம்ம இதை கடைகளில் தானே வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டிலையே குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே பெர்ஃபெக்டாக வந்துடும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பால் வந்து லேசாக சூடானதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் சேர்த்து நம்ம கலக்கும்போது பால் வந்து இன்னுமே நல்லா திக்காகும், அதனால் பால் பவுடர் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து பால் பவுடர் கரைஞ்சதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. இன்னொரு பக்கம் 1.5 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து 1/4 கப் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்க பால் கூட சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா பால் நல்லாவே கெட்டியாகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது போல் கலந்துகிட்டே இருங்க. அப்போ அது நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கட்டிகள் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சிலேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கூட சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து முழுமையாக ஆறிடுச்சு. ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐஸ் மோல்டில் சேர்த்துடலாம். விஸ்க் வச்சு அடிக்க விருப்பம் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நான் ஏற்கனவே மோல்டு இல்லாமல் சாக்கோபார் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து ஐஸ் டீக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபாயில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம இது போல் கத்தி வச்சுட்டு கீறிட்டு அதுக்கப்புறமா தான் ஐஸ் டீக் வைக்கணும். இது போல் பண்ணும்போது ஐஸ் டீக் வந்து ஆடாமல் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ கடையில் கிடைக்கிற போல் அப்படியே நம்மளுக்கு செய்ய முடியும். வீட்டில் 8 மணி நேரத்துக்கு அப்புறமா வெளியில் கோட்டிங் கொடுக்கறதுக்காக சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ணணும். அதுக்கு 1 கப் அளவு மில்க் சாக்லேட், அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் ரெண்டும் கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு கலரும் இனிப்பும் சேர்த்து கிடைக்கும். இப்போ வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த சாக்லேட்டை வச்சிடணும். இந்த சாக்லேட் பாத்திரம் வந்து கீழே இருக்க தண்ணியில் டச் ஆகக்கூடாது. இது வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே இது நல்லா மெல்ட் ஆயிரும். இது போல் கலந்துகிட்டே இருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இதை மைக்ரோவேவ் அவனில் வச்சு கூட நீங்கள் இதை வந்து மெல்ட் பண்ணலாம். 200 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வந்து அவனில் வச்சு இதை மெல்ட் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அவனில் வச்சிங்கன்னா போதும், இது சூப்பராக மெல்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இது போல் ஸ்பூன் வச்சு கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் வந்து முழுமையாக மெல்ட் ஆயிருச்சு. இதை வேறு ஒரு கிளாஸில் மாற்றிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸை வந்து இதில் டிப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சாக்கோபாரும் நல்லா ரெடியாகிருக்கு. இதை லேசாக தண்ணியில் அந்த அடி பாகத்தை மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா டிமோல்டு பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக வெளியில் எடுக்க வரும். இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க இந்த சாக்லேட் உள்ளே டிப் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சாக்கோபார், சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே போல் வீடியோ படி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், பெர்ஃபெக்டான சாக்கோபார் செய்ய முடியும். நம்ம இது எல்லா சாக்லேட்டையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஏன் இவ்வளோ சாக்லேட் மெல்ட் பண்ணி கிளாஸில் ஊற்றிருக்கோன்னா அப்போ தான் நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது சுலபமாக டிப் பண்ணி எடுக்க முடியும். கிளாஸில் அடி பாகத்தில் சாக்லேட் இருந்ததுன்னா நம்மளால் முழுமையாக டிப் பண்ண முடியாது, சாக்லேட் மீதமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த சாக்லேட்டை மறுபடிக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா சாக்கோபாரையும் டிப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே கையில் பிடிச்சிருங்க. அது வந்து நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். நீங்கள் இது போல் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட சாப்பிடலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸு சில இது இருக்குது, அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக, சாக்லேட் வந்து முழுமையாக ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்ம இது போல் டிப் பண்ணும்போது சாக்லேட் வந்து கரெக்டாக ஐஸ்கிரீமில் ஒட்டும். அப்படி ஒரு வேளை சாக்லேட் சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிப் பண்ணும்போது ஐஸ்கிரீம் உருக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சாக்கோபாரை நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா டிப் பண்ணக்கூடாது. அப்போவும் வந்து சாக்லேட் ஒழுங்காக ஒட்டாது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனேவே நீங்கள் டிப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்கோபார் உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.